Hello students, welcome back. 12th Standard Political Science, Unit 5 Federalism in India பாத்துட்டுக்கும். In today's session, we are going to discuss Cooperative Federalism. கூட்டுரவு கூட்டாட்சி. அதாவது, Cooperative federalismனா என்ன? அது எப்படி ஏங்கிட்டுக்கு? அப்படின் பக்கப் போரும். Okay, uh, in your book page number 92ல இருக்கு, Cooperative Federalism. இப்போ ஒரு இந்தியன் கான்ஸ்டியூஷனை பற்றி கிரான்வெல் ஆஸ்டின் அப்படின்ற ஒரு உயர் சேவை சேர்ந்த ஒரு ரெனவுண்ட் இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஸ்காலர் அவர் வந்து சொல்லியிருக்காரு கருத்து தெரிவிச்சிருக்காரு இந்தியாவோட ஃபெடரல் சிஸ்டம் வந்து ஒரு என்டையர்லி ஒரு கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசமாக இருக்குது இட் வாஸ் டிசைன்ட் இன் சச் அ வே டு ப்ரொமோட் த கோஆப்ரேஷன் பிட்வீன் சென்டர் அண்ட் ஸ்டேட்டாக ஒரு மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் இடையிலான ஒரு கோஆப்ரேஷனை வலுப்படுத்தும் விதமாக நம்மளுடைய கோஆப்ரேஷன் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க யுஎஸ்ஏ மாதிரியான எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சர் கான்ஸ்டியூஷன் இந்த ஸ்ட்ரக்சர் அந்த அமைப்பு இந்த ஃபெட்ரல் கவர்மெண்ட்ஸ் இதெல்லாம் எப்படி செயல்படுதுன்னா ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி யுஎஸ்ஏலாம் ஸ்டேட்டுக்கு தான் அதிகமான பவர் இருக்குது சென்டருக்கு இட் ஹாஸ் வெரி லெஸ் பவர் கம்பேரிங் வித் ஆ ஸ்டே ஆர் கண்ட்ரி நம்மளுடைய கண்ட்ரியெல்லாம் கம்பேர் பண்ணும்போது யுஎஸ்ஏல அந்த யுஎஸ்ஏவும் ஒரு ஃபெட்ரல் கவர்மெண்ட் தான் அங்கே ஸ்டேட்ஸுக்கு அதிக பவர்ஸ் இருக்குது சென்ட்ரலுக்கு கம்மியாக தான் இருக்குது அவங்களோட ஸ்டேட் ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இன்டிஸ்ட்ரக்டபுள் யூனியன் கம்போஸ்ட் ஆஃப் இன்டிஸ்ட்ரக்டபுள் ஸ்டேட்ஸ் ஸ்டேட்ஸ் வந்து இன்டிஸ்ட்ரக்டபுளாக இருக்கிறதுனால அவங்களோட யூனியனும் இன்டிஸ்ட்ரக்டபுள் சென்டர் அந்த பவர் அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க வேறுஸ் நம்மளோட இந்தியா பார்த்தீங்கன்னா இட் வாஸ் அ குவாசி ஃபெட்ரல் சிஸ்டம் அதாவது ஒரு அரை சதவீத கூட்டாட்சி முறையை நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை பற்றின விஷயங்கள் நம்மளோட லாஸ்ட் வீடியோலேயே யூனிட்டரி ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன்லேயே பார்த்துருக்கோம் எந்த மாதிரியான விஷயங்களையும் இந்தியா வந்து ஒற்றையாட்சி முறையை பின்பற்றுறாங்க அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கோ அப்படின்னு பார்த்துருப்போம் த சேம் வே அதே தான் இங்கேயும் சொல்கிறாங்க ஸோ இந்தியா வந்து இட்ஸ் நாட் ஃபுல்லி ஃபெட்ரல் இட் இஸ் குவாசி ஃபெட்ரல் சிஸ்டா குவாசி ஃபெடரல் ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு ஃபெட்ரல் ஸ்ட்ரக்சரோடு நமக்கு இல்லை ஸ்டேட்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ்லலாம் ஒரு குவாசி ஃபெட்ரல் சிஸ்டம் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் தான் இங்கேயும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்தியா மாதிரியான கண்ட்ரிலலாம் பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி பவர்ஸை யூஸ் பண்ணி எப்போ வேணாலும் யூனியன் அவங்களுடைய ஆட்சியை ஸ்டேட்டில் ஈஸியாக செலுத்த முடியும் இல்லையா ஸோ அந்த எமர்ஜென்சி பவர்ஸ்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் யூனியன் கவர்மெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சேர்ந்து இந்த ஸ்டேட்ஸ் அண்ட் சென்ட்ரல் ரிலேஷன்ஷிப்ஸை வலுப்படுத்துறதுக்காக தான் இந்த கோஆஆப்ரேட்டிவ் ஸ்ட்ரக்சரை நம்ம வந்து உருவாக்கியிருக்கோம் இந்த கோஆப்ரேட்டிவ் நேச்சராக இருக்குது அதனால தான் இந்தியன் ஃபெட்ரல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை இன்னும் வலுப்படுத்தும் விதமாக த்ரீ இந்த இந்த கான்ஸ்டியூஷன்லேயே வந்து த்ரீ ஆர்கன்ஸாக அதை டிவைட் பண்ணுறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய இன்ஸ்டியூஷன்ஸ் அண்ட் பாடிஸ் எல்லாம் சேர்ந்து இந்தியன் பொலிட்டிக்கல் சிஸ்டத்தில் இந்த கோஆப்ரேட்டிவ் ஃபங்க்ஷனிங் வந்து இன்னும் ஸ்மூத்தாக இருக்கணும் சென்டர் அண்ட் ஸ்டேட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய விஷயங்கள் சுமூகமான நிலை பெறணும் அப்படின்றதுக்காக த்ரீ ஆர்கன்ஸ் அவங்க வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க ஒன் இஸ்

ஸோ இது எல்லாம் எதுக்காக அப்படின்னா டு ப்ரொமோட் த கோஆப்ரேட்டிவ் நேச்சர் கோஆப்ரேட்டிவ் ஸ்ட்ரக்சர் பிட்வீன் சென்டர் அண்ட் ஸ்டேட் ஒரு மாநில அரசுக்கும் ஒரு மத்திய அரசுக்கும் இடையிலான அந்த சுமூக நிலையை நம்ம எப்பவுமே பின்பற்றணும் அப்போ தான் இந்தியா மாதிரி பெரிய கண்ட்ரியில் அந்த ஆட்சிங்கிறது பொலிட்டிக்கல் சிஸ்டம் அப்படின்றது சுமூகமான நிலையில் போகும் இட் இட் வில் வில் பி பி இன் அ லாங் ரன் வித் ஸ்மூத் கவர்னிங் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நமக்கு வடிவமைச்சிருக்காங்க ஸோ கம்மிங் ப்ரொவிஷன்ஸ் அண்ட் இந்த அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசியல் அமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நம்மளோட கான்ஸ்டியூஷன்லேயே பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் சில டிவைசஸ்ஸாக அவங்க உருவாக்கியிருக்காங்க எதுக்காகனா டு ப்ரொமோட் த கோஆர்டினேஷன் அண்ட் கோஆப்ரேஷன் பிட்வீன் த சென்டர் அண்ட் ஸ்டேட் அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர் கவுன்சில் இன்டர் ஸ்டேட் கவுன்சில் அதாவது மாநிலங்களுக்கு இடையே ஆன பிரச்சனைகளை விஷயங்களை சுமூகமாக தீர்த்துக்கிறதுக்காக இந்த இன்டர் ஸ்டேட் கவுன்சில் அப்படின்றது உருவாக்கப்பட்டிருக்கு இட் கம்ஸ் அண்ட் டு ஆர்டிகல் டூ சிக்ஸ்டி த்ரீ நம்மளுடைய கான்ஸ்டியூஷன்லேயே இது உருவாக்கப்பட்டிருக்கு ஆர்டிக்கல் டூ சிக்ஸ்டி த்ரீ டீல்ஸ் வித் இன்டர்ஸ்டேட் கவுன்சில் அண்ட் ப்ரெசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்ஸ்டேட் கவுன்சிலுடைய விஷயங்களை தலையிட்டு அவர் தான் வந்து டிரெக்டாக இதில் தலையிட முடியும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஸோ பிரசிடண்ட் ஆஃப் இந்தியா கேன் எஸ்டாப்ளிஷ் த இன்டர்ஸ்டேட் கவுன்சில் டு சர்வ் த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டாக பொது மக்களுக்குடைய அவங்களுடைய விஷயங்களை தீர்த்து வைக்கிறதுக்கு ஒரு ரெண்டு மாநிலங்களுக்கு இடையான பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறதுக்கு இந்த மாதிரியான விஷயங்களை டீல் பண்ண தான் இந்த இன்டர்ஸ்டேட் கவுன்சில் நமக்கு உருவாக்கப்பட்டிருக்கு இட் வாஸ் ஃபர்தர் டிவைடட் இன்டு த்ரீ டைப்ஸ் அதாவது என்ன மாதிரியான பிரச்சனைகளை இந்த இன்டர்ஸ்டேட் கவுன்சிலில் பார்ப்பாங்க அப்படின்னா ஒரு ஒரு சில மாநிலங்களுக்கு இடையே ஒரு சில ஸ்டேட்ஸுக்கு இடையில நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி அவங்களுக்குள்ள தீர்த்துக்கிறதுக்கு இந்த இன்டர்ஸ்டேட் கவுன்சில் வில் பி ஹெல்ப்ஃபுல் அதுக்காக தான் இதை அசைன் பண்ணியிருக்காங்க அண்ட் தென் டு இன்வெஸ்டிகேட் அண்ட் டிஸ்கஸ் த சப்ஜெக்ட்ஸ் தட் ஆர் காமன் டு ஸ்டேட் அண்ட் சென்டர் நம்மளுடைய இந்த கான்குரன்ட் லிஸ்ட்லாம் வச்சிருக்கொள்ளையா சில சப்ஜெக்ட்ஸ் மேட்டர்ஸ்ஸை நம்ம பொதுப்பட்டியல்லாம் வச்சிருப்போம் ஸோ அந்த அதில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது இந்த இன்டர்ஸ்டேட் கவுன்சில் அதில் தலையிட்டு அதை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணி அதை டிஸ்கஸ் பண்ணி ஒரு சுமூகமான முடிவுக்கு வருவாங்க அண்ட் தேர்ட் ஒன்ஸ் டு ரெக்கமெண்ட் டு டு மேக் ரெக்கமெண்டேஷன் டு த பிரசிடன்ட் ஃபார் த பெட்டர் கோஆபரேஷன் அண்ட் கோஆர்டினேஷன் ஆன் எனி பர்டிகுலர் சப்ஜெக்ட் இந்த மாதிரி ஒரு சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய விஷயங்கள்ல ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வரும்போது பிரசிடென்ட்டுக்கு இந்த விஷயங்கள் இப்படி நடந்தா நல்லா இருக்கும்னு ஒரு ரெக்கமெண்டேஷன் பண்ணுறதுக்கும் இந்த இன்டர்ஸ்டேட் கவுன்சிலுக்கான ஒரு அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த இன்டர்ஸ்டேட் கவுன்சில் படி பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய விஷயங்கள்ல தலையிட்டு நிறைய ஒரு கோஆப்ரேட்டிவான ஒரு கோஆப்ரேஷனோட ஒரு ஸ்டேட் அண்ட் சென்டர் இயங்கணும் அப்படிங்கிறதுக்காக செயல்பட்டிருக்காங்க அதுலேயும் எஸ்பெஷலி இது இதுவரைக்கும் இந்த பாஸ்ட் டேஸில் சென்டர் கவுன்சில் ஆஃப் ஹெல்த் டிரான்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் கவுன்சில் சென்டர் கவுன்சில் ஆஃப் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க அதிகமாக தலையிட்டு நிறைய நம்பர் ஆஃப் எல்லாம் அமைச்சு இதுக்கெல்லாம் முடிவு பண்ணியிருக்காங்க ஒரு டு ப்ரொமோட் த பெட்டர் கோஆப்ரேட்டிவ் ஸ்ட்ரக்சர் பிட்வீன் சென்டர் அண்ட் ஸ்டேட்ஸ் இதுக்கெல்லாம் இது வந்து வழிவகுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த இன்டர் ஸ்டேட் கவுன்சில் பார்த்திங்கன்னா நமக்கு நைன்டீன் நைன்டீஸில் எஸ்டாப்ளிஷ் ஆச்சு இட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் வித் ஒரு எதுக்காக இது மெயினாக கொண்டுட்டு வந்தாங்க அப்படின்னா ஒரு ஜென்ரல் கோஆப்ரேஷன் எமோங் த யூனிட்ஸ் ஆஃப் இந்தியன் ஃபெடரல் சிஸ்டம் அதாவது ஒரு இந்தியா மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பெரிய கண்ட்ரியில் ஒரு ஸ்டேட் ஒரு சென்டர் இது ரெண்டுத்துக்கும் நடுவில் சுமூகமாக இருக்கணும் அந்த ஜென்ரல் கோஆப்ரேஷன் எப்போவுமே இருக்கணும் அந்த ஒத்துழைப்பு இருந்துகிட்டே இருக்கணும் மக்கள்கிட்டையே அரசாங்கத்துக்கிட்ட அப்படிங்கிறதுக்காக தான் சர்க்காரியா கமிஷன் அப்படிங்கிறது இந்த இன்டர் கவுன்சில் அப்படிங்கிறத ரெக்கமெண்ட் பண்ணி கொண்டுட்டு வராங்க இதில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைம் மினிஸ்டர் தான் சேர் பர்சனாக இருப்பார் சீஃப் மினிஸ்டர்ஸ் ஆஃப் ஆல் ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் வித் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிஸ் அவங்களும் இதில் மெம்பர்ஸாக இருப்பாங்க அவங்கள அவங்களோட இல்லாமல் சிக்ஸ் கேபினெட் மினிஸ்டர்ஸ் அதாவது கேபினெட் மினிஸ்டர்ஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸில் கேபினெட் மினிஸ்டர்ஸ் யார் டெபியூட்டி மினிஸ்டர்ஸ் யார் அப்படின்றதெல்லாம் பார்த்துருப்போம் ஸோ அந்த மாதிரி சிக்ஸ் கேபினெட் மினிஸ்டர்ஸ் ஆஃப் யூனியன் கவர்மெண்ட் மத்திய அரசில் இருக்கக்கூடிய ஆறு கேபினெட் மினிஸ்டர்ஸ் வில் பி அ பார்ட் ஆஃப் திஸ் பர்டிகுலர் இன்டர் ஸ்டேட் கவுன்சில் அப்படின்னு சொல்கிறாங்க அலாங் வித் தட் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் ஆஃப் த யூனியன் டெரிட்டரிஸ் without லெஜிஸ்லேட்டிவ் assemblies ஒரு சில யூனியன் டெரிட்டரிஸ் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பில இல்லாமல் இருப்பாங்க இல்லையா ஸோ அவங்களும் இதில் அதில் இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் இதில் மெம்பர்ஸாக இருப்பாங்க அண்ட் தென் கவர்னர்ஸ் ஆஃப் கவர்னர்ஸ் ஆஃப் த ஸ்டேட்ஸ் அண்டர் த பிரசிடென்ட்ஸ் ரூல் ஏதாவது ஒரு ஸ்டேட்டில் அந்த சுமூகமான நிலையில் அதை போய் எமெர்ஜென்சி பவர்ஸ் யூஸ் பண்ணி ப்ரெசிடெண்ட் வந்து அந்த கண்ட்ரியில் அந்த அந்த ஸ்டேட்டில் ரூல் பண்ணுவாங்க ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸில் அந்த கவர்னர்ஸும் இதில் வந்து மெம்பர்ஸாக இருப்பாங்க ஸோ இவங்கெல்லாம் தான் வந்து இந்த இன்டர் ஸ்டேட் கவுன்சிலோட மெம்பர்ஸாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த கமிஷனோட இதுபடி பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாண்டிங் கமிட்டியும் உருவாக்குறாங்க விச் இஸ் நத்திங் பட் நிலையான குழுவும் ஒன்று அவங்க அமைக்கிறாங்க அந்த ஸ்டாண்டிங் கமிட்டியில் யாரெல்லாம் மெம்பர்ஸாக இருப்பாங்க அப்படின்னா யூனியன் ஹோம் மினிஸ்டர் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபைவ் அதர் கேபினெட் மினிஸ்டர்ஸ் அதாவது அந்த ஆறு கேபினெட் மினிஸ்டர்ஸ் இல்லாமல் மிச்சத்தில் இருக்கக்கூடிய கேபினெட் மினிஸ்டர்ஸில் ஒரு அஞ்சு கேபினெட் மினிஸ்டர்ஸ் இந்த ஸ்டாண்டிங் கமிட்டியில் மெம்பராக இருப்பாங்க அலாங் வித் தட் நயன் சீஃப் மினிஸ்டர்ஸாக ஏதாவது ஒரு ஸ்டேட்ஸை சேர்ந்த ஒரு நைன் சீஃப் மினிஸ்டர்ஸும் இதில் இந்த இன்டர்ஸ்டேட் கவுன்சிலோட ஸ்டாண்டிங் கமிட்டியில் மெம்பர்ஸாக இருப்பாங்க ஸோ இந்த இன்டர்ஸ்டேட் கவுன்சில்ஸ் எல்லாம் எதுக்காக மெயினாக இருக்குது அப்படின்னா டு ப்ரொமோட் த கோஆப்ரேஷன் எமாங் த மெம்பர்ஸ் ஆஃப் ஃபெடரல் சிஸ்டம் இந்தியா மாதிரி பெரிய ஒரு கன்ட்ரியில் ஒரு ஃபெடரல் சிஸ்டத்தில் ஒரு ஒத்துழைப்போடு ஒரு கோஆப்ரேஷனோடு சுமூகமான நிலையோட எல்லா விஷயங்களையும் டீல் பண்ணுறதுக்காக தான் இந்த இன்டர்ஸ்டேட் கவுன்சில்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இஸ் இன்டர்ஸ்டேட் கவுன்சில் அதில் யாரெல்லாம் மெம்பர்ஸாக இருப்பாங்க அதில் ஸ்டாண்டிங் கமிட்டினால் என்ன அந்த ஸ்டாண்டிங் கமிட்டியில் யாரெல்லாம் மெம்பர்ஸாக இருப்பாங்க இந்த இன்டர்ஸ்டேட் கவுன்சில் அப்படின்றது நமக்கு எதுக்காக இருக்குது மாநிலங்களுக்கிடையேயான பிரச்சனைகளை தீர்த்துக்கிறதுக்காக இருக்குது Either in the particular session we have discussed. Once you just go through the text, if at all you have any doubt, please feel free to ask me. Thank you.